Hey guys, welcome back to Tamil Canadian Fan Channel. So, இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வீடியோ. ஏன்னா வந்து நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் பத்தி. ஸோ இந்த வீடியோ நான் வந்து இப்போ போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை கழிச்சு அதாவது January 1st நாங்கள் ஒரு புது வெஞ்சர் அதாவது விசா கன்சல்டன்சி இந்தியாவில் சென்னையில் நம்ம ஏரியாவில் லான்ச் பண்ணுறோம். சென்னையில் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் தெய்வாலா அப்படின்ற ஒரு இடத்துலையும் நம்ம லான்ச் பண்ணுறோம் இந்த விசா கன்சல்டன்சி. ஸோ இந்த விசா கன்சல்டன்சியோட லான்ச் பற்றி தான் இந்த வீடியோ. இந்த விசா கன்சல்டன்சியோட பேர் பார்த்தீங்கன்னா விசா நூக். ஸோ இது வந்து கனடா மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, நியூசிலாண்ட், யூரோப் எல்லா மாதிரி, யூஎஸ்ஏ எல்லா மாதிரியான கண்ட்ரீஸும் இது ஃபோக்கஸ் பண்ண போகுது. அண்ட் இதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் ஆஃபீஸ் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இம்பார்ட்டண்ட் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இந்த வீடியோவில் இருக்குது, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த விசா கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா கண்ட்ரீஸையும் ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ரோக்ராம்ஸுமே, ரைட் ஃப்ரம் நீங்கள் ட்ராவல் நீங்கள் பண்ணணுமா, டூரிஸ்ட் விசிட்டரா வரணுமா, அல்லது நீங்க செட்டில் ஆகணுமா, பிஆரா இல்ல கிரீன் கார்டா அப்ளை பண்ணணுமா, அல்லது நீங்க ஒர்க்கு வரணுமா, ஜாப் கைடன்ஸ் ஏதாவது தேவைப்படுதா அப்படின்றது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி கம்ப்ளீட் ப்ரோக்ராம் பேக்கேஜ் கைடன்ஸா கொடுக்கறது மட்டும் இல்லாம, நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவல் கஸ்டமைஸ்ட் பேக்கேஜஸ் மாதிரி கொடுக்குறோம். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ராசஸ் தெரியும். ஸோ ஒரு டாக்குமெண்ட் ரெவ்யூ மட்டும் எங்களுக்கு நீங்க பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்ட்டு சில நீட்ஸ் இருக்கும். இல்ல ஐஎல்ஸ் எக்ஸாம் கோச்சிங் மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற நீட் இருக்கும். இல்ல ஸ்பெசிபிக் நீட்ஸ் அவங்களோட விசா ப்ராசஸ்க்கு ரிலேட்டடா வந்து நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கலாம். அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமைஸ்டா வந்து கொடுக்கறதுக்கும் இந்த விசா கன்சல்டன்சி ரெடியா இருக்குது. ஸோ இதனாலதான் வந்து ரொம்ப பிஸியா அங்கேயும் ஆஃபீஸ் இங்கேயும் ஆஃபீஸ். கனடாவில் உங்களுக்கு தெரியும், நான் ரீசெண்டா லான்ச் பண்ணினேன் என்னோட லா ஆஃபீஸ். ஸோ கிட்டத்தட்ட கனடாவில் ஒரு பிரான்ச், ஸ்ரீலங்காவில் ஒரு பிரான்ச், அண்ட் சென்னையில் ஒரு பிரான்ச்சாக தான் இந்த விசா கன்சல்டன்சி உங்களுக்கு முன்னாடி நான் வந்து லான்ச் பண்ணுறேன். பட் கனடாவில் இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஆஃபீஸ் வந்து இப்போதைக்கு கனடா மட்டும் பண்ணும். பட் சென்னையிலையும் ஸ்ரீலங்காவிலும் இருக்கிற பிரான்ச் விசா நூக் அப்படின்ற பிராண்ட் வந்து இது வந்து எல்லா கண்ட்ரீஸும் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டாக தான் நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நான் இங்க சென்னையில தான் இருக்கேன் இப்போ வெக்கேஷன்ல. ஸோ நீங்க என்ன டைரக்டா இன் பர்சன் வந்து மீட் பண்ண முடியுமா அப்படி நிறைய பேர் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஆல்சோ வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்றதும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரெண்டத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, January 7th, 8th and 9th ஒரு ஈவெண்ட் ஒன்று சென்னையில அண்ட் ஸ்ரீலங்கால சேம் டேட்ஸ் வந்து நாங்க லான்ச் பண்றோம். நீங்க வந்து நாங்க கொடுக்குற அட்ரஸ்ல நீங்க தாராளமா வாக் இன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வரதுன்னா தாராளமா வரலாம். பட் நான் அவைலபிளா இருக்க மாட்டேன், என்னோட எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, நீங்க அவங்ககிட்ட பேசலாம், கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். பட் 7th, 8th, 9th அன்னைக்கு இதுக்குன்னு ப்ராப்பரா ஒரு வாக் இன் ஈவெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி நாங்க ஒன்னு லான்ச் பண்றோம். இது அபிஷியலா நாங்க January 1st வந்து ஓபன் பண்ணாலும் 7th, 8th, 9th வாக் இன் பப்ளிக் அவேர்னஸ் ஈவெண்ட் மாதிரி ஒன்னு பண்றோம். ஸோ நீங்க எந்த ப்ரோக்ராம் பத்தி, எந்த கண்ட்ரி பத்தி ஒரு நாலேஜ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்க தாராளமா வாக் இன் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் நீங்க வாக் இன் பண்ணி, ஆனா ஒவ்வொரு ஃபேமிலி ஒவ்வொரு பர்சனுக்கும் 15 minutes ஸ்லாட் தான். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, பிகாஸ் உங்களை மாதிரிதான் மத்தவங்களும் எல்லாருமே என்கிட்ட பேசணும். அண்ட் என்னோட தொண்டை, என்னோட ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட் உங்க எல்லாருக்குமே நிறைய புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 15 minutes ஸ்லாட் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து நீங்க வந்து வந்து ஐ மீன் நிறைய என்னோட எம்ப்ளாயிஸும் இருப்பாங்க, ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்டயும் நீங்க பேசலாம். ஃபைனல் க்வெஸ்சன்ஸ் நீங்க என்கிட்ட தாராளமா உள்ள வந்து பேசலாம். நம்ம நேரில் உங்களை மீட் பண்றதுக்கு நான் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆல்சோ யார் ஏர்லியா சைன் அப் பண்றீங்களோ, இந்த சப்போஸ் நீங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் பத்தி கேட்டுக்கிறீங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு உங்களுக்கு நீட் இருக்கு அப்ளை பண்றதுக்கு, அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க சைன் அப் பண்ணீங்க, டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து சைன் அப் பண்ணீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு நாங்க ஆஃபர் பண்றோம். அது மட்டும் இல்லாம யார் வந்து கிவ்அவேஸ் நாங்க அனௌன்ஸ் பண்ண போறோம், என்னோட சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணுங்க, என்னோட யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் யூடியூப் ஸ்டோரியும் தொடர்ந்து இதுக்கு இன்னிலிருந்து அடுத்த ஒரு 1 week எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ எப்போ என்ன கிவ்அவே அனௌன்ஸ் பண்ண போறோம் தெரியாது. ஸோ அந்த கிவ்அவேலையும் வந்து 50% நீங்க என்ன ப்ரோக்ராம் சைன் பண்ணாலும் முதல் அந்த வின்னர்ஸ், 3 winners வந்து கிவ்அவேல வின் ஆகக்கூடிய 3 winners 50% ஆஃப் எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் சரி, அது பிஆர் ப்ரோக்ராம் வந்தாலும் சரி, இல்ல டெம்பரரி ரெசிடென்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஆஸ்திரேலியாக்கு, இல்ல நியூசிலாந்துக்கு, இல்ல ஸ்டடி விசாக்கு, எதுக்கு நீங்க அப்ளை பண்றதாலும் சரி, 50% ஆஃப் ஃப்ரம் அவர் எம்ஆர்பி பிரைஸ். நம்ம என்ன யூஸ்வலா பிரைஸ் வச்சிருக்கோமோ அதுல இருந்து 50% ஆஃப் 3 giveaway winners அனௌன்ஸ் பண்ண போறோம். அதுக்கும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் ரெடியா இருங்க.
அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், ஏர்லியா நீங்க இமீடியட்டா பண்ணக்கூடிய விஷயம்னா விசா நூக் அப்படின்னு இருக்கக்கூடிய என்னுடைய லிங்க், சோசியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அண்ட் இங்கேயும் நான் வந்து போடுறேன். ஸோ அதுல போயிட்டு முதல் வேலையா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, அதுலயும் நிறைய போஸ்ட் போட்டுட்டே இருப்போம். ஸோ இந்த 1 வீக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்களோ எங்களுடைய பேஜ்ல சோசியல் மீடியால அண்ட் ரிஸ்வானா மஜித் என்னுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல நீங்க அந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் I'm very, very, very happy to be announcing this launch. ஏன்னா வந்து ரொம்ப வருஷமா நான் வந்து மூணு வருஷமா இதை நான் தனியா கேனடால இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் வந்து இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸா ஒரு பெரிய கம்பெனியா ஒரு பிராண்டா நாங்க வந்து இங்க லான்ச் பண்றோம். ஸோ அதுக்கு உங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் அண்ட் நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க. பட் அதை தாண்டி நான் ஜென்யூனா உங்களுக்கு கிஃப்ட் பேக் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுதான் இந்த லான்ச். அண்ட் ஃபைனலி முக்கியமான விஷயம் என்னன்னா, எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நாங்கள் ஒரு இல்லாதவங்களுக்கு, அதாவது உண்மையிலே ரொம்ப லோ இன்கம் ரொம்ப புவர் இன்கம் அண்ட் அவங்களுக்கு வந்து ஆனால் நல்ல ப்ரொஃபைல் இருக்கு அப்படின்ற ஒரு யாராக வேணா நீங்கள் இருக்கலாம், நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். எங்களோட ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா அது ஒரு லாட்ரி சிஸ்டம் எப்படின்றது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ எம்ப்ளாயிஸ் கிட்ட கேட்டு என்ன எங்களோட ஸ்டாஃப் கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை. ஸோ அந்த லாட்ரி சிஸ்டம்ல நீங்கள் பண்ணீங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படி ஒரு ஆள் நாங்கள் சூஸ் பண்ணி ஃப்ரீ சர்வீஸ் நம்ம கொடுக்குறோம், கம்ப்ளீட் ஃப்ரீ. நீங்க 1 ரூபாய் வந்து எங்களுக்கு நீங்க சர்வீஸ் ஃபீஸ் எதுவுமே பே பண்ண தேவையில்லை, எக்ஸப்ட் கவர்மெண்ட் ஃபீஸோ இல்ல ஐஎல்ஸோ அதெல்லாம் மட்டும் அது நீங்க உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸா இருக்கும். பட் எங்களுக்கு நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்குற சர்வீஸ்க்கு நீங்க பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதெல்லாமே நான் வந்து ரொம்ப யோசிச்சு மக்களுக்கு திரும்ப ஏதாவது கிஃப்ட் பேக் பண்ணும், கம்யூனிட்டிக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட் பேக் பண்ணும் அப்படின்றதுக்காக நாங்க பண்ற சில நல்ல விஷயங்களா இருக்கலாம். ஸோ இது நான் இதையும் நான் இந்த வீடியோலயே சொல்லணும்னு நினைச்சேன். So thank you so much for watching this video and for all of your support so far. Marakama January 7th, 8th and 9th neenga enna meet pandradhukku oru chance and of course enna meet pandradhukku namalu periyadilla but event pathi programs pathi countries pathi therinjikkuradhukku idhu oru periya opportunity a irukum nu nenikiren. Thank you so much.